முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு பிஸ்னஸ் மேன் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவர் நிறைய பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதன் மூலமாக நிறைய வருமானம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் என்ன தான் அவர் சம்பாதிச்சாலுமே அவருடைய ஹெல்த்தை பற்றி அவர் அவ்வளோவா கேர் பண்ணிக்கிட்டது கிடையாது. சரியாக சாப்பிட்றது கிடையாது, சரியாக தூங்குறது கிடையாது, அவங்க ஃபேமிலியோட சரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கூட கிடையாது. இப்படியே காலங்கள் கடந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அவருடைய ஒய்ஃப் ரொம்ப கோபமடைஞ்சிட்டாங்க. அவரை கூப்பிட்டு, நீங்கள் எதுக்கு தான் சம்பாதிக்கிறீங்கன்னே தெரியல, ஒவ்வொரு நாளும் சீக்கிரமாகவே கிளம்பி போயிடுறீங்க, ரொம்ப லேட்டாக தான் வீட்டுக்கு வரீங்க, நம்ம குழந்தைங்க கூட இங்கே சரியாக பேசுகிறது கிடையாது, உங்கள் குடும்பத்தை பற்றி உங்களுக்கு அக்கறை இருக்கா இல்லையா, காசை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப கோபமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த மனிதருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா அவருக்குமே தெரியும் அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப குறைவாக இருந்துச்சு. இப்போது அவரை நியாயப்படுத்துறதுக்காக அவர் ஒரு சில விஷயங்களை சொல்கிறாரு. அதாவது, நான் வந்து வேலை செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் வந்து டவுன் ஆகிடும், பிஸ்னஸ் டவுன் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அதுலேருந்து மீண்டு வர்றது கஷ்டம், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்குது, அதனால தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனாலுமே அந்த அம்மா வந்து விடுறதா இல்லை, திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இந்த மனிதருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அவர் கையில் வச்சுருந்த நோட் புக்கெல்லாம் கீழே எரிஞ்சிட்டு இப்போ என்ன தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நம்ம பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா, அவர் கோவிலில் பூசாரியாக வேலை செய்கிறாரு, காலையில் சீக்கிரமாக கிளம்பி போகிறாரு, அங்கே பூஜைகள்லாம் முடிச்சுட்டு திரும்ப சாயங்காலம் ரொம்ப சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துடுறாரு. அவர் குடும்பத்தை கூட ரொம்ப அருமையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. தினமும் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் வந்து சிரிச்சு சிரித்து பேசுவார். அப்புறம் சாயங்கால நேரத்தில் அவர் வந்து புல்லாங்குழல் வாசிப்பார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. மொத்தத்தில் அவர் சம்பாதிக்கிறது கம்மியாக இருந்தால் கூட அவங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் அந்த மாதிரி தான் இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன், கொஞ்சம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்கிறாங்க. உடனே இந்த மனிதர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருமா, இந்த விஷயத்தை எப்படி உனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல, இது யாரெல்லாம் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு அதிகப்படியான பணத்தை சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுக்குன்னே இந்த நோய் மாதிரி ஒன்று வந்துடும். இந்த அதிகப்படியான பணம் சேர்ந்துட்டாவே நம்மக்கிட்ட இருக்கிற நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக பறிபோக ஆரம்பிச்சிடும். இது உனக்கு ரொம்ப சுலபமாக சொல்கிறேன், ஒரு எடுத்துக்காட்டோடய சொல்கிறேன், நீ போயிட்டு ஒரு 500 தங்க காசுகள் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிடுறாரு. உடனே அந்த அம்மாவுமே ஒரு 500 தங்க காசுகளை எடுத்துகிட்டு வந்து ஒரு பையில் போட்டு கொடுக்குறாங்க. உடனே இவர் பக்கத்து வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரர் இருந்தார் பார்த்தீங்களா, அந்த பூசாரி, அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருங்கப்பா, நீங்கள் ரொம்ப காலமாக எனக்கு தெரியும் உங்கள் குடும்பம் ரொம்ப வறுமையில் இருக்குது, உங்களுக்கான வருமானம் ரொம்ப கம்மி தான், உங்களை பார்த்தாவே தெரியுது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பக்கத்து வீட்டுக்காரராக என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி உங்களுக்கு செய்யலான்ருக்கிறேன். இந்தாங்க எங்கிட்ட இருக்கிற இந்த 500 பொற்காசுகளை வச்சுங்க, இதை வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிங்க, ஏதாவது ஒரு தொழில் தொடங்குங்க, அதுக்கு எந்த உதவி வேணாலும் எங்கிட்ட கேளுங்க, நான் தயங்காமல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 500 பொற்காசுகளை அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டார். இப்போது இந்த பிஸ்னஸ் மேனோட மனைவிக்கு ஒன்றும் புரியலை, என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கே பாருமா, இப்போ நான் காசை வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டேன் பார்த்தியா, இதுக்கப்புறம் அவருடைய நடவடிக்கையை மட்டும் நீ பாரு, அவர்கிட்ட என்னென்ன சேஞ்சஸ் வருதுன்னு நீயே ஒத்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த பூசாரிக்கு ரொம்ப சந்தோஷம், இவ்வளோ நாளாக கடவுளுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு வழியாக கடவுள் வந்து கண்ணு திறந்துட்டார், நம்ம கஷ்டத்தெல்லாம் நீக்கிறதுக்காக இவ்வளோ காசை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக வீட்டுக்குள்ளே போகிறாரு. வீட்டுக்குள்ளே போனவர் உடனே கதவை சாத்திக்கிட்டாரு. அவங்க மனைவிக்கிட்ட கொண்டு போய் அந்த பணத்தை கொடுக்குறாரு. கொடுத்தவர், இந்த பணத்தை எப்படியாவது எங்கேயாவது ஒழிச்சு வை, இவ்வளோ காசு நம்மக்கிட்ட இருக்கிறத தெரிஞ்சால் யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒழிச்சு வைக்க சொல்கிறாரு. ஆனால் அவங்க வீட்டில் ஒழிச்சு வைக்கிறது கூட ஒரு இடம் கிடையாது, சரியான ஒரு கபோர்ட் கிடையாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மனிதர் சொல்கிறாரு, பேசாமல் நான் ஒன்று பண்ணுறேன், ஒரு துணியில் போட்டு கட்டி என் உடம்போடு சேர்த்து கட்டிக்கிறேன், என் கூடியே இருக்கட்டும், அப்போ தான் யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க மனைவி ஒத்துக்கலை, என்னங்க சொல்கிறீங்க, இப்படி பணத்தை வந்து மடியிலே வச்சுக்கிட்டு போனால் அது சரி வராது, பேசாமல் நம்ம வேறு ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாம், அதுக்கான ஐடியாவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இவர் சொல்கிறாரு,
சரி ஒன்று பண்ணலாம், நாம் வந்து ஒரு ஏக்கர் நிலம் வாங்கலாம், அந்த நிலத்தில் பண்ணையம் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அவங்க மனைவி சொல்கிறாங்க, அதெல்லாம் சரி வராதுங்க, நமக்கு விவசாயங்கிறது சரி வராது. ஏன்னா விவசாயத்துக்கு நம்ம அள்ளும் பகலும் அவங்க வேலை செய்யணும், ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கணும், நமக்கு விவசாயத்தை பற்றி அவ்வளோவா தெரியாது, அதனால் அதெல்லாம் வேண்டாங்க, வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி நீயே சொல்லுமா ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, பேசாமல் ஒன்று பண்ணலாங்க, நம்மக்கிட்ட இருக்கிற அந்த காசை எல்லாருக்குமே வட்டிக்கு கொடுக்கலாம், இப்போ கொடுத்தோம்னா அதுலேருந்து வட்டி வரும், அது மூலமாக நம்ம காசை வந்து பெருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குமே அந்த மனிதர் ஒத்துக்கலை. அது எப்படி இவ்வளோ நாள் கழித்து இப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் காசு வந்திருக்கு, அந்த காசை நம்ம கொடுத்துட்டோம்னா நிறைய பேர் ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய பேர் தராமல் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி வேறு என்ன தாங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க. எனக்கு உண்மையிலேயே எந்த ஐடியாவுமே இல்லை, நான் காலையில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூங்க போகிறாரு. இப்போது அந்த இரவு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவருக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. பணத்தை யாராவது எடுத்துருவாங்களோ, இந்த பணத்தை என்ன பண்ணுறது அப்படிங்கிற அந்த யோசனையிலே படுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் எழுறாரு. எழுந்து கூட அவருக்கு எந்த ஒரு வேலையுமே ஓடலை, அவர் பூஜை பண்ண கூட போக கிடையாது. அதுக்கு பதிலாக அந்த காசை உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த காசை எப்படியாவது பத்திரப்படுத்தணுமே அப்படிங்கிற அந்த எண்ணத்துலேயே அந்த நாள் ஃபுல்லாகவே போயிடுது. சாயங்கால நேரம் எப்பவும் பார்த்தீங்கன்னா அவர் வெளியில் வந்து புல்லாங்குழல் வாசிப்பார், ஆனால் அன்னைக்கு அது கூட வாசிக்கலை, வீட்டுக்குள்ளாரையே அடைஞ்சு கிடக்கிறாங்க. இந்த மாற்றத்தை அந்த பிஸ்னஸ் மேன் அவங்க ஒய்ஃபுக்கிட்ட சொல்கிறாரு. இங்கே பாருமா, நான் சொன்னது உண்மையாயிடுச்சு பார்த்தியா, அந்த மனிதர் இப்போ புல்லாங்குழல் கூட வாசிக்கிறது கிடையாது, பாரு வீட்டை விட்டு வெளியில் கூட வரமாட்டேங்கிறாரு, வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு, இது எல்லாமே அந்த பணம் செய்கிற வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ அப்படியே ஒரு 2-3 நாட்கள் ஆகுதுங்க. அந்த பூசாரியால் எந்த ஒரு வேலையிலுமே ஈடுபட முடியலை, அந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல, அவருடைய மன நிம்மதி மொத்தமாகவே போயிடுச்சு. அப்போ அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, பாருங்கள் பேசாமல் இந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுங்க, இந்த பணம் வந்ததுலேருந்து உங்ககிட்ட பெரிய மாற்றம் தெரியுது, இதுக்கு முன்னாடி இருந்த மனிதராகவே நீங்கள் இல்லை, பேசாமல் இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுங்க, நம்ம எப்பவும் போல் நமக்கு வர அந்த கொஞ்சம் வருமானத்தை வச்சு நம்ம வாழ்க்கையை நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அந்த மனிதருமே யோசிச்சு பார்க்குறாரு, அந்த பணம் வந்த இந்த 2-3 நாட்களில் அவர்கிட்ட இருந்த நிம்மதி போயிடுச்சு, அவர் செய்கிற எல்லா செயல்களிலுமே ஈடுபட முடியலை, அதனால் பேசாமல் இந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பிஸ்னஸ் மேட்டை கொடுத்துட்டு வந்துடுறாரு. இப்போ அந்த பிஸ்னஸ் மேன் அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாரு, இங்கே பார்த்தியாம்மா நான் சொன்னது உண்மையாயிடுச்சு பார்த்தியா, ஒருத்தர்கிட்ட அதிகப்படியான பணம் சேர்ந்தா அவருடைய குணநலங்கள்லாம் எப்படி மாறுது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் சொன்னது உண்மை தாங்க, ஆனால் அதுக்குன்னு குடும்பத்துக்குன்னு டைமே ஸ்பெண்ட் பண்ணாமல் இருந்தால் எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கே பாருமா நாம் அந்த பூசாரிக்கிட்ட பணம் கொடுத்தோம், அவர் இந்த பணத்தினால் வந்த பிரச்சனையை உடனே புரிஞ்சுக்கிட்டு அந்த பணத்தை ரிட்டர்ன் கொடுத்துட்டாரு, ஆனால் நான் வந்து சுதாரிக்காமல் விட்டுட்டேன், அதிகப்படி நான் பணம் சேர சேர அது எப்படி கையாளணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, எல்லாமே என்னுடைய மேற்பார்வையில் இருக்கிற மாதிரியே வச்சுக்கிட்டேன், அதனால் இப்போ நான் அதுலேருந்து விலகவே முடியாது, அப்படி ஒரு வேளை விலகினேன் அப்படின்னா நம்மளை நம்பி இருக்கிற அந்த குடும்பங்கள் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்க, அதனால் வேறு வழியே இல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க மனைவி சொல்கிறாங்க, சரிங்க உங்கள் இஷ்டத்துக்கே பண்ணுங்கள், ஆனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃபேமிலிக்குமே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி விடுறாங்க. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேரை பார்க்கலாம், பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ் ரொம்ப அயராது ஓடிக்கிட்டே இருப்பாங்க, ஓடி ஓடி நிறைய காசு சம்பாதிப்பாங்க, ஆனால் அவங்க சம்பாதிக்கிற காசை பூராவுமே சரியாக செலவு பண்ண கூட முடியாது, ஏன்னா அவங்க டைமை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத சேர்க்க மறந்துடுவாங்க. அதனால் நீங்கள் இப்படி இருக்காதீங்க, முடிஞ்ச வரைக்கும் காசு சம்பாதிங்க, அந்த சம்பாதித்த காசை வச்சு முடிஞ்ச வரைக்கும் டைமை வாங்க பாருங்கள், அதிகப்படியான நேரத்தை உங்கள் வீட்டு கூடையும் உங்கள் வீட்டில் இருக்க மனிதர்கள் கூடையும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், வாழ்க்கை ரொம்ப இனிமையாக போகும். நீங்களுமே எல்லா மனிதர்கள் போலவே பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காதிங்க, பணம் முக்கியம்தான், முடிஞ்ச வரைக்கும் பணத்தை சம்பாதிங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா அந்த பணத்தை பெருக்கிறதுக்கான வழிகளில் ஈடுபடுங்க, அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். பணம் சம்பாதிக்கிறதுக்கான முதல் காரணம் உங்களுக்கான டைமை வாங்குறதுக்காக தான், அது ஞாபகம் வச்சுங்க, வாழ்க்கை ரொம்ப அழகாக போய்கிட்டு இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.